ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கமர் கட்டு ரொம்ப ஈஸியாக வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மிட்டாய். தேங்காய், வெல்லம் அவ்வளோதான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இது பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. குழந்தைங்களுக்கும் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் நமக்கு வந்து ஆகாது. நீங்கள் வந்து அவங்க சாக்லேட் கேட்கும்போது இது செஞ்சு வச்சுட்டு இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது இந்த ஈஸியான கமர்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நமக்கு ஜஸ்ட்டு கரைஞ்சி வர்ற அளவுக்கு இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு கடாயில் ஒரு கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நாம் கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை டைரக்டாக அதுலேயே வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெள்ளை தண்ணி எல்லாம் வந்து உங்களுக்கு தேங்காய் வந்து உறிஞ்சிட்டு நல்லா வந்து தண்ணி இல்லாமல் சுருண்டு வர்ற வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கணும். இப்போ தேங்காய் தண்ணி எல்லாமே வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஷைனினஸ் கொடுக்கறதுக்காக தான். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப லோலையும் வைக்கக்கூடாது. இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து அது சுருண்டு பால் மாதிரி சுருண்டு வர்ற அளவுக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெல்லம் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு போட்டிங்கனாலே உங்களுக்கு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணி 1/4 கப்பு மட்டும் ஊற்றி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக ரெடி ஆகிடும். நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் கலர வேண்டியிருக்கும். இப்போது இதை வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக பரப்பி விட்டுக்கலாம். பரப்பி விட்டுட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நீங்கள் விடுங்க. அது ரொம்ப நேரம் நீங்கள் ஆற விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. இது ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே அந்த சூட்டோடையே நீங்கள் வந்து கையில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தொட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நல்லா ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க சாக்லேட் கேட்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ருசியை சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.